அவங்க பிரியா சுப்பிரமணியன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து 30 நாளில் கருத்தரிப்பது கன்ஃபார்ம்ங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். நான் இந்த வீடியோவில் வந்து கருத்தரிப்பது 30 நாளில் கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாதவிலக்கு பிரச்சனை இருக்கிறவங்க வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, அது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க வெண்பூசணியை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை க்யூர் ஆயிரும். வெந்தய கஞ்சி குடிங்க, அதுவும் உடம்புக்கு நல்லது தான். பசி வர ட்ரை பண்ணுறவங்க வந்து சாப்பிடக்கூடாத உணவுகள்னு என்னென்னு எடுத்துக்கிட்டால், சிக்கன் அதிகமாக சாப்பிடாதீங்க, நாட்டுக்கோழி கூட சாப்பிடலாம், ஆனால் அந்த ப்ராய்லர் கோழியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பப்பாளி பழம் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணுங்கள். அன்னாச்சி பழம் இதெல்லாம் ரொம்பவே உடம்புக்கு சூடான ஐட்டம்ஸ், அதனால் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளில் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. அவங்க டிப்ஸ்க்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1, செவ்வாழைப்பழம். கணவன் மனைவி ரெண்டு பேருமே டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க 30 நாளைக்கு. டிப்ஸ் நம்பர் 2, பச்சைப்பயிறு, முளைக்கட்டிய பச்சைப்பயிறு. பச்சைப்பயிரை எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. நைட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை வடிச்சுட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டுங்க. மூட்டை மாதிரி கட்டிட்டிங்கன்னா அது முளைச்சி வரும். ஈவினிங் டைமில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே அதை வந்து சாப்பிடுங்க. டிப்ஸ் நம்பர் 3, டிப்ஸ் நம்பர் 3 தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை மட்டும் பெண்கள் மட்டும் செஞ்சால் போதும், கணவன்கள் வந்து செய்யணுங்கிறதுல மனைவி செஞ்சால் மட்டுமே போதும். 3வது டிப்ஸுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னா, அதிமதுரம் 50 கிராம், திராட்சை 250 கிராம், பாதாம் 50 கிராம், பால் இவ்வளோதாங்க. இது எப்படி சாப்பிடணுங்கிறது நான் சொல்கிறேன். பெண்கள் வந்து வீட்டு தூரம் அவங்கள மாதவிலக்கான முதல் நாளில் இருந்து அந்த மாதவிலக்கு முடிகிற நாள் வரைக்கும் இதை சாப்பிடணும். இதை எப்படி சாப்பிடணுங்கிறத நான் சொல்கிறேன். அதிமதுரம், பாதாம் இந்த ரெண்டையும் நல்லா டல்வத்தில் வச்சு இடித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பாலில் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. அதில் வந்து இந்த பொடியை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் 10-15 திராட்சை, உலர் திராட்சையை உள்ளே போட்டு நல்லா கலக்கி குடிங்க. டெய்லியும் பீரியட்ஸ் ஆன டேலிருந்து, பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து பீரியட்ஸ் முடிகிற நாள் வரைக்கும் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இதை குடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக 30 நாளில் நீங்கள் கருத்தரிச்சிடலாம். பீரியட்ஸ் ஆன 9வது நாள்லேருந்து 12வது நாள் வரைக்கும் செக்ஸ் கான்டாக்ட் வச்சுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 4, அத்திப்பழம். டெய்லியும் ஒவ்வொரு அத்திப்பழத்தை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வாங்க. நான் சொல்கிற டிப்ஸை வந்து 30 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.